அதாவது வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கின்றது, தடங்கல்கள் இருக்கின்றது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் எனக்கு வந்து உடனே நடக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு தடை வந்துடுது, தாமதம் வந்துடுது, அது அப்டக்கிள்ஸ் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடியவர்கள் கவலைப்பட வேண்டாம். 46429 இது தடைகளை உயர்த்தியக்கூடிய ஒரு விநாயகரின் எண். விநாயகர் என்றாலே உங்களுக்கு தெரியும், விக்னங்களை நிகர்த்தி செய்யக்கூடியதனால் அவர் பெயர் விநாயகர். அப்படிப்பட்ட இந்த எண் நீங்கள் செயல்படுத்துறதுனா என்ன, எழுதுறது, சாண்ட் பண்ணுறது, அதை உச்சாடனம் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து உங்கள் உடலில் எழுதி வைப்பது, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஹவு டு ரைட் நம்பர்ஸ், ஹவு டு ரைட் சுவிட்ச் போர்ட் நம்பர்ஸ், ஹவு டு ரைட் கிரிகோரியன் கிராபோய் நம்பர்ஸ்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து ஏகப்பட்ட மெத்தடாலஜி இருக்குது, ஒன்று ஒன்றும் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இங்கே வந்து நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரியான நெகட்டிவ் ஸ்ப்ரெட், ரூமர்ஸ், இதெல்லாமே நம்ம விட்டுறணும். நமக்கு இங்கே தேவை என்னன்னா சக்ஸஸ். சக்ஸஸ் நடக்கிற வரைக்கும் அதை எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தடவை தான் எழுதணும், 100 தடவை தான் எழுதணும், 1000 தடவை தான் எழுதணும், அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் இன்ஃபினிட்டி லெவல். பிரபஞ்சத்தின் அளவுகளை நாம் பார்க்க முடியாது. கடவுளின் எந்த விஷயத்துலையுமே வந்து இத்தனை சென்டிமீட்டர் இருப்பார், இத்தனை மில்லி மீட்டர் இருப்பார், இவ்வளோ உயரம் இருப்பாருன்னா சொல்ல முடியாது. அதை மாதிரி தான் இதுவும். நமக்கு என்ன விஷயம் நடக்கிற வரைக்கும் எழுதிட்டே இருக்கணும். ஒரு தடை இருக்குது, ஒரு தடங்கள் இருக்குது, அது உடைப்படணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எவ்வளோ தடவைனா சேன் பண்ணலாம். எழுத முடியாதவர்கள் சொல்லலாம், 46429 திஸ் லாட் ஆஃப் அப்டக்கிள்ஸ் நீட் டு பி ரிமூவ்டு, தடைகள் அனைத்தையும் விளக்கு, 46429 இப்படியே சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, இதை முழுசாக நம்பினா கண்டிப்பாக எப்பேற்பட்ட தடையும் தடங்கல்களும் தாமதங்களும் விலகி ஓடிவிடும். அந்த காரியம் ஜெயமாகும், அந்த காரியம் வெற்றியாகும். முதல்ல வந்து இது எண்களை எழுதினால் இப்படிலாம் நடக்குமா, அப்படிலாம் நடக்குமா, அந்த இதுக்குள்ளேயே நீங்கள் போக வேண்டாம். இங்கே உங்களுக்கு வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டிய மாதிரி அதை முழுவதும் நீங்கள் ரசித்து அனுபவித்து எழுத ஆரம்பித்து விட்டீர்கள் என்றாலே போதும். மனப்பாடமாக அதை சொல்ல ஆரம்பித்து விட்டீர்களானே போதும். உச்சாடனம் செய்தாலே போதுமானது. அது பிரமாதமான ஒரு வெற்றியை தரும், சக்சஸை தரும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்களே வந்து கமெண்டில் சொல்லுவீங்க, இதை எழுதுனா எனக்கு இது சக்ஸஸ் ஆச்சு, இதை எழுதுனா அது எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு. இது வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு இது. இதுக்கு நீங்கள் பணம் காசெல்லாம் செலவு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதை வந்து எழுதலாம், சொல்லலாம். உங்களுடைய இடதுகை மணிக்கட்டு இந்த இடத்துல தான் நாடி துடிப்பு இருக்கும், இந்த இடத்துல அந்த எண்களை எழுதலாம். சில பேருக்கு வந்து எந்த கலரில் எழுதணும் இப்படிங்கிற டவுட்ஸ்லாம் வரும். பொதுவாகவே பணம் சார்ந்த விஷயத்திற்கு பச்சை கலரை யூஸ் பண்ணுங்கள். உடல் ரீதியான பிரச்சனைகள் அதற்கு வந்து ரெட் கலரை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தபடியாக மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ரெட் ப்ளூ க்ரீன் அப்படிங்கிறது தான் யூனிவர்சலான ஒரு கலர். இதை மிக்ஸ் பண்ணி தான் மற்ற கலர்ஸ்லாம் வரும். ஆகையால் நீங்கள் வந்து, நான் திரும்ப சொல்கிறேன், பச்சை என்பது பணத்திற்கும், சிகப்பு என்பது நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும், வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும், அல்லது ரொம்ப தீவிரமான பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை, அந்த மாதிரி கோர்ட்டு கேஸு, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே அந்த சிகப்பை யூஸ் பண்ணலாம். மற்ற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், கணவன் மனைவி பிரச்சனை, இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாம். ஹவு டு ரைட் நம்பர்ஸ், ஹவு டு ரைட் சுவிட்ச் போர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தெள்ள தெளிவாக கொடுத்திருப்பார்கள். இதற்கென்றே நிறைய வகுப்புகளும் இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். 46429 எவ்வளோ தடவை வேணாலும் இதை நீங்கள் சேன் பண்ணலாம், எவ்வளோ தடவை வேணாலும் எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, 46429 இதை சொல்லும்போது விநாயகரை நம்முடைய புருவமத்தியான இந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆக்னா சக்கரம் என்பது இங்கே தான் இருக்கின்றது. ஆகையால் இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து அப்படியே உங்கள் மனக்கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகரை பார்ப்பது போல நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் என்றால், இல்லை அந்த எண்களை உங்களுடைய புருவமத்தியில் வைத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் கூட கிளியர் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி எப்பேற்பட்ட இஷ்யூஸாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தீர்வை
உதவியை அந்த விநாயகப் பெருமான் இந்த எண்களின் வடிவிலேயே உங்களுக்கு எப்படினாலும் கொடுப்பார். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.